ஜோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையை பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ஆடி 18. இப்போது ஆடி 18 அப்படின்றது இப்போ வரும். இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆடி 18 அப்படின்னும் போது உங்களுடைய வீட்டில் யாராவது ஒரு சுமங்கலி, இல்லைன்னா கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண், இல்லைனா குழந்தையாக இருக்கக்கூடிய பெண், இந்த மூணு கேட்டகரியில் யாரை வேணாலும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பட்டுப்பாவாடை, அதுக்கு தகுந்த வடபாயசங்கள் சம்மந்தப்பட்டது வந்துட்டு பண்ணி, அது வந்து குழந்தையாக இருந்தால் பட்டுப்பாவாடை, குமரியாக இருந்தது அப்படின்னா ஒரு பட்டு தாவணிகள், இல்லைன்னா பட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று. அதே மாதிரி வந்து ஒரு சுமங்கலி கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு ஜாக்கெட்டு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்தும் நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் வச்சு அதில் தேங்காய், பழம், பூ, வெத்தலை, பாக்கு, வளையல், கண்மை, அதுக்கப்புறம் வந்து சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இந்த சம்மந்தப்பட்ட எல்லாம் வச்சு அவங்கள வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து வந்த உடனே கை கால் அலம்பி அவங்களுக்கு வந்து காலில் வந்து நிலங்கிடணும். நிலங்கிட்டுட்டு அவங்கள கிழக்கு முகமாக உட்கார வச்சு நீங்கள் செஞ்ச வட பாயசம் சாப்பாடை அவங்கள வந்து திருப்தியாக சாப்பிட சொல்லணும். சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த புடவையை அவங்களுக்கு வந்து எடுத்து கையில் கொடுக்கணும். எடுத்து கொடுத்தாச்சுன்னா அவங்க போய் கட்டிட்டு வந்துடுவாங்க. கட்டிட்டு வந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே, அவங்க வயசில் சின்னவங்களாக இருக்காங்க பெரியவங்களாக இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க கையில் அக்ஷதையை கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க கையால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க. இந்த தாம்பாளத்தட்டில் இருக்கிறது அப்படின்றது அது வந்து அவங்கக்கிட்ட அப்படியே தாம்பாளத்தட்டோடு கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. அவங்க போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும், அவ்வளோதான். இது வந்து இந்த வருடத்தில் எந்த வருடமே வந்து ஆடி 18 அப்படின்னும் போது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்கலாம், அதேமாதிரி வந்து வயசு குமரி பொண்ணு இறந்துருக்கலாம், இல்லை சுமங்கலிகள் இறந்துருக்கலாம், இதில் வந்து யார் வேணாலும் இறந்துருக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தில் கம்பல்சரி அது மாதிரி இருக்கும். இதில் வந்து மூணு பேரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணுறதுன்றது இன்னும் சிறப்பு. இது வந்து இது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு குழந்தை, அதாவது வந்து ஒரு 5 வயசில் இருக்கக்கூடிய குழந்தை, ஒரு 15 வயசில் இருக்கக்கூடிய ஒரு குமரி பொண்ணு, ஒரு 35-40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சுமங்கலி, இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து மூணு பேருக்குமே நீங்கள் வந்து அது வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அதனால் இதை பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா வருடா வருடம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இன்றி உங்களுடைய குடும்ப தெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை குணக்காக்கும் அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.